நேரா நிக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து வெர்டிகல் எல்லாம் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா கீழே இருந்து போங்க. இப்ப நீங்க கீழே இருந்து போகும்போது பாத்தீங்கன்னா பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும், அதே நேரத்துல உங்களுக்கு வந்து பில்டிங் மேல தெரியாது அப்படின்னு பாத்தோம், பில்டிங் சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். வந்து ஃபிளாட் பொசிஷன்ல அடிச்சிருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல் இந்த மாதிரி வந்து நிக்க வச்சு பில்டிங் நம்ம அடிக்கும் போது இது எப்படி இருக்கு, இந்த பில்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்க, அதே நேரத்தில் இந்த பில்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்க, இதோட திக்னஸ் பாருங்க, இதோட திக்னஸ் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பில்டிங் அடிக்கும் போது தான் கத்துக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் வெல்டருக்கு இந்த பதிவு கிடையாது. ஒரு சில நண்பர்கள் வந்து தேவையில்லாத கமெண்ட் பண்ணிட்டு எதுக்கு கமெண்ட் பண்றீங்க தெரியல. ஒரு நண்பர் வந்து என்ன கேட்டுக்கிறாரு, கப்பல்ல எந்த ரட போட்டு வெல்டிங் பண்ண உங்களுக்கு தெரியுமா, நீ எல்லாம் வெல்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்றாங்க. ஸோ ஒரு ஒர்க் ஷாப்ல இருக்கிறவங்க, ஒரு லோக்கல்ல ஒரு கிராமத்துல ஒரு ஒர்க் ஷாப்ல இருக்கிறவங்க, இன்னொரு ஒர்க் ஷாப் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க தெரிஞ்ச ஒர்க் கத்துக்கிறோம் அவ்வளவுதான். புரியுங்களா, கப்பல்ல என்ன அடிப்பாங்க, அத்வானி ரட போட்டு அடிப்பாங்க, ரெட்டிஃபை மிஷின் போட்டு அடிப்பாங்க, எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா, தெரியல நீ நேரடியா வந்து என்ன பேசு. அதை விட்டுட்டு சும்மா அந்த கமெண்ட்ல வந்து கிரிக்கிட்டு இருக்குது, கமெண்ட்ல பெரிய மாதிரி கூட்டிட்டு இருக்கிறதுலாம் வேண்டாம். தெரியாத நண்பர்களுக்கு தெரிய மாதிரி நம்ம வெல்டிங் வேலையை கற்று தரோம். தட்ஸ் இட், இவ்வளவுதான். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பத்தி நான் எதுவுமே கவலைப்படுறது கிடையாது. காரணம் என்னன்னா, அந்த நெகட்டிவ் ஹேட்டர்ஸ் இருக்கிறதுனால தான் நான் வர முடியாது. பர் டே வந்து பாத்தீங்கன்னா 800-1000 வரைக்கும் சேலரி வாங்குறாங்க ஒவ்வொரு ஒர்க் ஷாப்லயும். வணக்க மக்களே, நான் விக்னேஷ், உங்க வெங்கடேஸ்வர இன்ஜினியரிங்காக இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா வெல்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். நிறைய நண்பர்கள் வந்து அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெர்டிகல் எல்லாம் வெல்டிங் அடிக்கும் போது ரொம்ப திணறும் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்படி உருகி ஊத்துது, வெல்டிங் சரியா வரமாட்டேங்குது, இதுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஒரு சில நண்பர்கள் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேக்குறீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து இந்த பதிவு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். பிகினர்ஸ் மறக்காம இன்னொரு ஒரு பிகினர் அதாவது யாராவது கத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்க்கட்டும் இந்த டிப்ஸ் அவங்க கத்துக்கிட்டாங்க. நார்மலா வந்து வெல்டிங் அடிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் போர்ஷன் ஒரு வெர்டிகல் போர்ஷன் அடிச்சாலே வந்து ஹரிசெண்டல்லாம் அடிக்க முடியும். இந்த ஹரிசெண்டல் வெர்டிகல் ஃபிளாட் மூணுமே தெரிஞ்ச ஒரு நபர் வந்து பர் டே வந்து பாத்தீங்கன்னா 800-1000 வரைக்கும் சேலரி வாங்குறாங்க, உங்களுக்கு மாதிரி சேலரி மாறும். ஸோ மறக்காம இந்த வெல்டிங் கத்துக்கிறவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அவங்க உங்களால ஒரு சின்ன பயன் தருவாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி வெர்டிகல் பாத்துருவாங்களே வந்து இப்போ வந்து ஒரு ஜாப் இப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஜாப்ல இந்த பொசிஷன்ல நீங்க வெல்டிங் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா இப்போ இதான் வெல்டிங் அடைய அல்ட்ரா அடிச்சு இதோ பாருங்களா, இந்த பொசிஷன் நீங்க வெல்டிங் அடிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். காரணம் என்ன, நீங்க அடிக்கக்கூடிய வெல்டிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரம் போகாது, கரெக்டா ஜாப் மேல வரும். சப்போஸ் நம்ம இந்த பொசிஷன்ல அடிக்கிறோம், ஜாப் வந்து இந்த மாதிரி நிற்கும், இந்த இடத்துல கிராக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பொசிஷன்ல நம்ம வெல்டிங் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படி உருகி ஊத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி உருகி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வெல்டிங் அடிக்கவே தோணாது, இது என்னடா வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும், வேலையும் சீக்கிரமாக முடியாது. ஸோ இதுக்காக நம்ம வந்து ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று கொடுக்கலான்னு இருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் வெல்டருக்கு இந்த பதிவு கிடையாதுங்க. ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து தேவையில்லாத கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க, எதுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க தெரியல. ஒரு நண்பர் வந்து என்ன கேட்டுருக்காரு, கப்பலில் எந்த ரட போட்டு வெல்டிங் பண்ண உங்களுக்கு தெரியுமா, நீ எல்லாம் வெல்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பற்றி பேசிட்டு இருக்கிற அப்படின்றாங்க. ஸோ ஒரு ஒர்க் ஷாப்பில் இருக்கிறவங்க, ஒரு லோக்கல்ல ஒரு கிராமத்தில் ஒரு ஒர்க் ஷாப்பில் இருக்கிறவங்க, இன்னொரு ஒரு ஒர்க் ஷாப் ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்கை கற்றுக்கிறோம் அவ்வளோதான். புரியுங்களா, கப்பல்ல என்ன அடிப்பாங்க, அத்வானி ராட் போட்டு அடிப்பாங்க, ரெட்டிஃபை மிஷின் போட்டு அடிப்பாங்க, எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா, தெரியல நீ நேரடியா வந்து என்ன பேசு. அதை விட்டுட்டு சும்மா அந்த கமெண்ட்ல வந்து கிரிக்கிட்டு இருக்கிறது, கமெண்ட்ல பெரிய மாதிரி கூட்டிட்டு இருக்கிறதுலாம் வேண்டாம். தெரியாத நண்பர்களுக்கு தெரியற மாதிரி நம்ம பில்டிங் வேலையை கற்று தரோம். தட்ஸ் இட், இவ்வளவுதான். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பத்தி நான் எங்கேயுமே கவலைப்படுறது கிடையாது. காரணம் என்னன்னா, அந்த நெகட்டிவ் ஹேட்டர்ஸ் இருக்கிறதுனால தான் நான் வளர முடியுது. என்னை பார்த்தா உங்களுக்கு பொறாம, சரி போயிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இந்த வேலையை போவோம். இன்னைக்கு உங்களுக்கு இந்த ரெண்டு பிரச்சனையுமே நான் வெல்ட் அடிச்சு கற்றுக்கிறேன், ரொம்ப ஈஸி. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இன்னொரு பிகினர் கற்றுக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஃபிளாட் பொசிஷன் வந்து நிறைய நண்பர்கள் வந்து கிட்டத்தட்ட 30K வியூஸ்க்கு மேலே பிடிச்சி நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. இப்போ இந்த ஃபிளாட் பொசிஷன்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன், கொஞ்சம் பார்த்துலாம் வீடியோ எடுத்துட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொசிஷனில் இந்த மாதிரி ஃபிளாட் பொசிஷனில் வந்து நம்ம வெல்ட் அடிக்கும் போது ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி எர்த்து டச் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க, லாரை வந்து ஃப்ரண்ட்டை வந்து எப்பவுமே கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, கொஞ்சம் பார்த்துலாம் இந்த ஃபிளாட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளாட் பொசிஷன்ல இந்த மாதிரி அப்படியே வெல்டிங் அப்படியே கண்டினியூவா இழுக்க வேண்டியதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெல்ட் அடிச்சோம், இந்த வெல்டிங் பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் கேமரா மூலமா எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியா இருக்காது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மொபைல்ல வந்து ஹை வோல்ட்ல வெல்டிங்கோட அந்த பவர் லைட்டி வந்து பாத்தீங்கன்னா கேமரால அலாலையா வரும். சோ நீங்க பாருங்க, இப்ப நம்ம வெல்ட் அடிச்சிருவோம், இருந்தாலும் உங்களால இதை வந்து கிளியர் கட்டா பார்க்க முடியாது. சோ இந்த மாதிரி பிகினர்ஸ் கத்து கொடுக்குறவங்க ஒரு சின்ன டிப்ஸ், இந்த நேரத்துல இந்த வெல்டிங் கேம் இந்த கேமராக்கு பின்னாடி நீங்க வெல்டிங் அடிக்கிறது கேமரா எடுக்கிறீங்க, அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி வெல்டிங் கிளாஸ் இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா வெல்டர் எல்லாருமே தெரியும், கடையில் 25-30 விட்டு இருக்கும். இந்த கேமராவை வச்சு கவர் பண்ணிட்டு வெல்டிங் அடிக்கிறது எடுங்க, ஓரளவுக்கு கிளியர் ஆகும். இப்போ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கேமராவுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெல்டிங் கிளாஸ் வச்சு நீங்க கவர் பண்ணி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா எடுக்கலாம், ஓரளவுக்கு நம்மளால வந்து வியூவர்ஸ் வந்து கரெக்டா காட்ட முடியும். இங்க வாங்க கொஞ்சம் பத்திரம். இப்போ நம்ம இந்த வெல்டிங் மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிளாட் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா எடுக்க முடியுங்க. ஃபிளாட் பொசிஷன்ல ரெண்டு ராடு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், இந்த மாதிரி ரெண்டு ராடு இருக்கு அப்படின்னா இது வந்து ஜாப்பா வச்சுக்கோங்க, இதுக்கு நடுவில் வந்து
ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி அப்படியே வெல்டிங் எழுத்துட்டே வருங்க. இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். பேக் பொசிஷன்ல அடிக்கும் போது நண்பர்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெர்டிகல், இந்த மாதிரி ஜாப் வந்து வெர்டிகல் நிக்கும். ஒரு சில நேரங்களில் ஜேசிபி, டிப்பர், தாரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிராக் ஆகி நிற்கும். அப்போ வந்து நம்ம வெல்ட் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா உருகி ஊத்தும். ஸோ அது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வந்து நான் டெமோ காட்ட போறேன். அதுக்கு என்ன பண்ண போறேன், இந்த ஜாப் வந்து ஓரமாக வச்சுருவோம். இதுலேயே உங்களுக்கு நான் அடிச்சு செக் பண்ணி காட்டிடுறேன். இப்போ பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ஜாப்ல வெல்ட் அடிக்கும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன் பாருங்க. போங்க இப்படி. நீங்க கீழ இருந்து போகும்போது பாத்தீங்கன்னா வெல்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே நேரத்துல உங்களை வந்து வெல்டிங் வேலை தெரியாதுங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெல்டிங் பார்த்துட்டு சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நானே உங்களுக்கு வந்து சொல்லி காட்டும் போது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த உருகி ஊத்தி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்துக்கலாம். இது வந்து பிளாக் பொசிஷன்ல அடிச்சது, இது வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல் அடிச்சோம். அந்த வெர்டிகல் அடிக்கும் போது மேல இருந்து கீழே இருக்கும் போது பாத்தீங்கன்னா உருகி ஊத்துது பாத்தீங்களா, வெல்டிங் வந்து திக்னஸா வராது. ஸோ அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸோ அதனாலதான் சொல்றேன் கீழே இருந்து மேலே போகும். இப்போ நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி சும்மா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, படிக்கட்டு ஏற மாதிரி தான் கீழே இருந்து மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுங்க. எதுவுமே கஷ்டம் கிடையாது, பழகிட்டீங்க உங்களுக்கு இதுதான் தேவை அப்படின்றது நீங்க புரிஞ்சு கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக போயிடும். நானுமே உங்களை மாதிரி கஷ்டப்பட்டேன், அந்த மேலே இருப்பேன். அதுக்கப்புறமா என்னுடைய குருநாதத்தை நான் போய் தெரிஞ்சு கேட்கும்போது அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க, கீழே மேலே பார்த்தீங்கன்னா எடுத்து மேலே கீழே வந்துட்டு இருக்க வெண்டிங்லாம் அப்படி பண்ணீங்கன்னா செட்டாக ஆகாது. கீழேருந்து போகும்போது அழகா அழகா இப்போ பென்சில் எழுதுற மாதிரி ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு போனீங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் தான். இப்போ நீங்களே பாருங்க, ரெண்டுக்குள்ள வேலையை பாருங்க. இது வந்து ஃபிளாக் பொசிஷன்ல அடிச்சிருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல், இந்த மாதிரி வந்து நிற்க வச்சு வெல்டிங் நம்ம அடிக்கும் போது இது எப்படி இருக்குது, இந்த வெல்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே நேரத்தில் இந்த வெல்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்க, இதோட திக்னஸை பாருங்க, இதோட திக்னஸை பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வெல்டிங் அடிக்கும் போது தான் கற்றுக்க முடியும். இதில் வந்து மேலே ஃப்ளக்ஸ் இருக்குது, நான் ஃப்ளக்ஸ் என்ன தட்டில் வேணால் ஃப்ளக்ஸும் தட்டுறேன். பவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்மியாக இருக்கும் போதே மேலேருந்து கீழே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெல்டிங்கோட திக்னஸை பாருங்கள். அதுவே நான் கீழேருந்து மேலே போகும்போது பாருங்கள். இதே வந்து நான் பவரை வந்து கரெக்டாக ஒரு 100 லிருந்து அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 6013 ராட். இது இந்த ராட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 150 இல்லை 100 நம்ம யூஸ் பண்ணோம். நான் யூஸ் பண்ணுறது வந்து 50 யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட கணத்தையும் பாருங்க, இந்த 50லேயே இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. நான் மேலேருந்து கீழே வெல்டிங் எடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசா ஒரு மாதிரியா இருக்கு, இது வந்து ஸ்ட்ராங் கிடையாது. அதே இந்த வெல்டிங் ஸ்ட்ராங்காக பாருங்க, நம்ம கீழேருந்து ரெண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரன் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, எனக்கு புரிஞ்ச அளவுக்கு, நான் கற்றுக்கிட்ட வரைக்கும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வெல்டிங் சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்கள் ஷேர் பண்ணலாம் பரவாயில்ல, மற்ற நண்பர்கள் ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் ஷேர் பண்ணுவாங்க. பார்த்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இல்லை பிடிச்சிருக்கு இல்லை நான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றவங்க மறக்காம லைக் பண்ணி விடுங்க. மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். மறக்காம இதில் கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், ஆரம்பத்தில் சொன்னதுதான், இது வெல்டருங்களுக்கான பதிவு கிடையாது. வெல்டருங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது தெரியும் இது தெரியும், கப்பல் என்ன ராட் அடிப்பாங்க, ராக்கெட்ல என்ன ராட் அடிப்பாங்க, எல்லா எங்களுக்கும் தெரியும், எல்லா எல்லாமே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் பிகினர்ஸ்க்கு என்ன தெரியணுமோ அதை தான் நம்ம இங்கே சொல்லி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எல்லாமே தெரியுமா, நீங்கள் தனியாக ஒர்க் ஷாப் போட்டு இல்லை வீடியோ போட்டு மக்களுக்கு சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுக்குறவங்க வந்து டிமோட்டிவேட் பண்ணாதீங்க, லைவ் செஞ்சு பண்ணாதீங்க. அப்புறம் நம்மளும் பதிலுக்கு பதில் கமெண்ட்ல வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், தேங்க்யூ.
ஃப்ரெண்ட்ஸ் நான் விக்னேஷ் இந்த சேனல்ல வர போஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வர அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு உடனே வரும்